இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி 92.7 பிக் எஃப் எம். ஒரு சீரீஸ் ஆஃப் விளம்பரம் எடுக்கலாம் இருக்கோம். இந்த ப்ராடக்ட் சாரி லான்ச் பண்றோம்ல, அதுக்கப்புறம் வந்து இந்த இதை பிரேக் பண்ற மாதிரி நீங்களும் சாரியும் பேசிக்கிறீங்க. ஓகேங்களா? அது வந்து நீங்களும் சாரி நிறைய, அதாவது நீங்க சாரி கிட்ட கோவமா பேசுறீங்க, அதுக்கப்புறம் சாரி கிட்ட சந்தோஷமா பேசுறீங்க. மொத்தத்துல என்ன சொல்ல வரோம்னா, இந்த சாரி உங்களோட வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதுல டப்பிங் வந்து வேற யார் வாய்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும், உங்க வாய்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நான் இப்ப சொல்றேன், எனக்கு இதை ஒண்டி நீங்க பேசி காமிங்களா கொஞ்சம். நான் வந்து உங்களை இவ்வளவு அழகான சாரிகளா அப்படின்னு கேக்கும் போது நீங்க அதை வேரியேஷன்ல, அதாவது சோகமா சந்தோஷமா, ஒரு ரெண்டு நாலஞ்சு வேரியேஷன்ல சொல்லணும். ஓகேங்களா? ஓகேங்க, இது இவ்வளவு அழகான சாரிகளா அப்படின்னு அவங்க கிட்ட கேக்கும் போது, இது கபுல் சாரிகளுங்க அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அதை வந்து வேற வேற வேரியேஷன்ல சொல்லணும். இவ்வளவு அழகான சாரிகளா, இது கபுல் சாரிங்க? கபுல் இல்ல, கபுல். கபுல், கபுல். இவ்வளவு அழகான சாரிகளா, இது கபுல் சாரிங்க? இது என்ன ஆச்சரியமா? ஓகே, அடுத்ததா வந்து சந்தோஷத்துல சொல்லணும். இவ்வளவு அழகான சாரிகளா, இது கபுல் சாரிங்க? கப்பு அடிக்கிற சாரிங்கிற மாதிரி இருந்தது. சரியா? அப்படி சொல்லு. சரி, இந்த மகிழ்ச்சியோட இன்னொரு வாடி சொல்லுங்க. அடுத்தது சோகத்துல சொல்லுங்க. சரிங்களா? இவ்வளவு அழகான சாரிகளா, இது கப்பு சாரிங்க? இது கொஞ்சம் ஏக்கத்துல சொல்ற மாதிரி இருக்கு. ஏக்கமா சொல்லக்கூடாது, சோகமா சொல்லணும். இது கப்பு சாரிங்க? வெரி நைஸ். இது கோபத்துல சொல்றீங்க. சரிங்களா? இவ்வளவு அழகான சாரிகளா, இது கப்பு சாரிங்க? ஓகே, உங்களுக்கு யாரு நம்பர் கொடுத்தா? இது மூலமா யூ கேன் கெட் இன்டு பாலிவுட், கோலிவுட், எனிவேர். ஓகே, பிகாஸ் இட்ஸ் a பான் இந்தியா. Yeah. No, I just want to know the details. Okay, நீங்க we were in a some flow. Okay, tagline வந்து இன்னொரு முறை சொல்லுங்கங்கிறது தான். Okay, okay. Okay, அது வந்து இப்போ நீங்க அது அந்த அதே எமோஷனோட பாடி காமிக்கணும் நீங்க. Okay வா? இன்னொரு தடவை என்ன கேட்க கூடாது, நீங்க சொல்லணும், நீங்க சொல்லணும். இன்னொரு முறை சொல்லுங்க. This is very nice. Fine. Okay, உங்க talent wise நாங்க எங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்டில்லும் சரி, இப்போ நீங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸும் சரி. சரியா? இங்க எங்க என்ன ப்ராப்ளம் அப்படினா, பான் இந்தியா லெவல்ல வந்து ஹிந்தி ஆடும் இது வர போறதுனால ஹிந்திக்கு உங்களுக்கு வேற டப்பிங் தான், பட் டப்பிங் ஆர்டிஸ்ட் வேணும். அதுக்கான நீங்க அட்லீஸ்ட் வாய் அசைக்கிறதாவது கரெக்டா இருக்கணும். யா யா யா. மேரே சாத் மே பாரத் கி பகுத்தச்சி கில்லாடி, அதை ஒண்ணி கரெக்டா சொல்லுங்க. வார்த்தை எப்படி வருதுன்னு பாக்கலாம். ஐயோ, ஒரு தடவை சொல்லுங்க. மேரே சாத் மே, மேரே சாத் மே பாரத் கி பகுத்தச்சி கில்லாடி ஹை. பாரத் மே பகுத்தச்சி கில்லாடி, மே நஹீ, மே நஹீ, பாரத் கே, பாரத் கே பகுத்தச்சி கில்லாடி ஹை. பாரத் ஹே பகுத்தச்சி, ஏ பாரத் ஹே நே, பாரத் மே ஹே, பாரத் மே ஹே. என்ன மே ஹே? மே டே நே, மே டே இஸ் அஜித் பர்த்டே. ஓகே, பாரத் கி பகுத்தச்சி கில்லாடி ஹை. மூணு மாசம் வந்து நீங்க ஷூட்டிங் நடக்க போகுது, ராஜஸ்தான்ல நடக்க போகுது. சரியா? பாலைவனத்துல இதை ஷூட் பண்ண போறோம். I can't come out of station. I'm so sorry. இல்ல, ஸ்டேஷனுக்கு வரதே இல்ல, நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து பிக் பண்ணிப்போம். நான் out of சென்னை இது வரைக்கும் நான் ஆட் பண்ணது இல்ல. அதனால தான் சொல்றேன், இன்டர்நேஷனல் லெவல் ஆட். ராஜஸ்தான்ல போயிட்டு பாலைவனத்துல அந்த பாய் மாதிரி அது விரிச்சிரும் புடவைய. சரியா? அதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணு, செருப்பு போடாம அந்த புடவை வரைக்கும் நடந்து போணும், 3 கிலோமீட்டர். நீங்க யாரு? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து, அது என்ன ஆளவன் தானா இது? உங்களுக்கு யாரு முதல்ல என் நம்பர் கொடுத்தா? நீங்க யாரு? ஏய், நீ என்ன திருப்பி திருப்பி அதே எந்திரன் படத்துல வர சௌந்தர்யா ராய் மாதிரி கேட்டு இருக்க? ஐஸ்வர்யா ராய் மாதிரி கேட்டு இருக்க? எந்திரன் படத்துல சௌந்தர்யா ராய் வராது இல்ல. ரசிகா, நான் பிக் எஃப்எம்ல இருந்து பாலாஜி பேசுறேன். எப்படி இப்படிலாம் பேச முடியுது? இவ்வளவு நல்ல பொண்ணா நீ? ஓ ரசிகா, யுவர் வெரி அவுச் பேபி ஆஃப் த ஓச்சினி பேபி. நீங்க இப்படி கலாய்க்கும் போது நான் வந்து ஐ அம் ஜஸ்ட் இதே மாதிரி நிறைய கிராஸ் டாக்கும் மனசை தொட்ட மெலடி பாட்டு கேட்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 6-9 மணி வரைக்கும் ஸ்டே டியூன் டு டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி, ஒன்லி ஆன் 92.7 பிக் எஃப்எம். மனசு தொட்ட மெலடிஸ் கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாமே.